இல்லாத ஒரு சங்கடம், எனக்கு ஒரு கூடுதலான சங்கடம். கபடிக்கு சொந்தக்காரர் வந்து பக்கத்துல உட்காந்துட்டு இருக்கிறாரு, அதனால கொஞ்சம் படபடப்பு அதிகமாகவே இருக்குது. புத்தகத்தை வாங்கிட்டு நேரடியாக உள்ள போயிட்டு நான் முன்னுரை பார்க்கலாம் அப்படின்ட்டு போனா, தனித்து சொல்வதற்கு எதுவும் இல்லை அப்படின்னு அவர் சொல்லிட்டாரு. அதே தான் நானும் சொல்றேன், நான் வந்து புத்தகத்தை பத்தி தனியா சொல்றதுக்கு எதுவும் இல்லை, கவிதைகளை படிச்சு காட்டிட்டாலே போதும்னு நினைக்கிறேன். ஏற்கனவே அந்த வேலையை செஞ்சுட்டேன், வகுப்புல போயிட்டு இந்த புத்தகத்துக்கு தலைப்பா இருக்கிற கவிதையை மட்டும் படிச்சு காட்டினேன். நண்பர்கள் பல பேர் வாங்கிட்டாங்க, இப்போ மற்ற பேர் வாங்கிடுவாங்கன்னு நினைக்கிறேன். இது ஒரு 12 பொது தலைப்புகள்ல கவிதைகளை தொகுத்துருக்காரு, இது இவருடைய முதல் கவிதை தொகுப்பு. அந்த தலைப்புகளை படிச்சு காட்டுறேன் ஒரு முறை. ஒரு ஒரு சொல் ஒரு தலைப்பு, அதுக்கு ஒட்டி ஒரு உபத்தலைப்பு, அது கொடுக்கற புரிதல் வேற ஒன்னா இருக்குது. முதல்ல வந்து காம்ரா, பிணங்கள் வைக்கப்படும் இடம். ரெண்டாவது அப்பா, ஆணாக பிறந்தவர். கொரோனா, சாவின் புதுமொழி. முடிவற்றவை இன்னும் இருக்கும் கவிதைகள். குருதி வழியும் பாடல், வழிகளும் ரணங்களும். நாடிலிகள், பரதேசம் போன கதை. அன்புள்ள ரதிக்கு, சிறப்பு முகாமிலிருந்து. நீலப்பெருவலி, புதைப்பதற்கென்று எதுவும் இல்லை. நண்பன் ரமேஷ், மன்னிப்பு கோரல். மழைக்கால இரவு, வழிந்தோடும் விழிநீர். பசி, உண்பதாய் ஒரு கனவு. மாவீரர் நாள், பலியிடப்பட்ட பிணங்கள் விற்பனைக்கு. இப்படி இந்த 12 தலைப்புகளுக்குள்ள இந்த தொகுப்பு அடங்கியிருக்கு. இந்த தொகுப்புகளுக்குள்ள வர குரல்கள் ஒரே ஒரு தன்னிலை இல்ல, பல்வேறு விதமான தன்னிலைகள் தொகுப்புள்ள இருக்கு. அவர் அந்த ஏதிலியின் நாவல் மூலமாக வெளிப்படுத்தணும் அதுதான், இந்த கவிதை தொகுப்புக்குள்ள வெளிப்படுத்தணும் அதுதான். அவர் முன்னுரையில சொல்லல, பின்னுரையா சில விஷயங்களை பேசியிருக்கிறார். அதை படிக்கும் போது அந்த நோக்கம், இப்படி ஒரு தொகுப்பு வர வேண்டியதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி, ஒரு ஈழத்திலிருந்து சிதறடிக்கப்பட்ட ஒரு குரல், 200 வருஷத்துக்கு முன்னாடி இந்த தமிழ் நிலத்திலிருந்து மலையகத்துக்கு போயிட்டு அங்கவும் சுரண்டப்பட்டு திரும்பவே இந்த மண்ணுக்கும் சொந்தம் இல்லாம அந்த மண்ணுக்கும் சொந்தம் இல்லாம சிதறடிக்கப்பட்ட அந்த மக்களுடைய குரல். பெரும்பான்மை மக்களால, இப்போ நம்ம சிங்களம் தமிழ் அப்படின்ற ரெண்டு இருமை எதிர்வுகள்ல புரிஞ்சுக்கிற இலங்கை அரசியலை தாண்டி அங்கவே இருக்கிற தமிழ் மக்களுக்குள்ள இருக்கிற அந்த உள்முரண்களை பேசக்கூடிய விதமா, அங்க இருக்கிற சிறுபான்மை முஸ்லீம் சமூகத்தினுடைய ஒரு குரல், பால் புதுமையர்களுடைய பிரச்சனை, இப்படி பலதரப்பட்ட இந்த பன்மைத்தன்மையை பதிவு செய்கிற விதமா இந்த கவிதை தொகுப்பு அமைஞ்சிருக்குது. நான் முதலாவதா ஒரு கவிதையை வாசிக்கிறேன். இது அவருடைய கவிதை இல்லை அப்படின்றது பின்னுரையில தெரிஞ்சது, அவருக்கு குறிப்பிட்டிருந்தார். ஆக்சுவலா இந்த எச்சரிக்கையோட அல்லது இந்த புரிதலோட இந்த தொகுப்பை படிக்கிறதுக்கு வசதியா இருக்குன்றதுனால இதை முதலாவதா நான் வாசித்து காட்டுறேன். தினமும் வாய்க்கால் வழி தேடி நடக்கிறோம், குளிப்பதும் துவைப்பதும் அங்குதானே. நுரை ததும்பிய தண்ணீருக்குள் வரிசை கட்டி நின்று அழுக்கு நீரிலேயே எமது அழுக்கு கழுவப்படும் என இறங்குகிறோம். ஒற்றை கருவேல மரத்தையே பெரும் அரண் என நினைத்து அங்குமெங்குமாய் விழித்தபடி கட்டிய சாரத்திற்குள் ஒளிந்து நெளிந்து உடைமாற்றும் நிலையை பூட்டிய கதவிற்குள் சுதந்திர குளியலாடும் யாரால் புரிந்து கொள்ள முடியும். இந்த கேள்வியோடவே கவிதைகளை வாசிச்சா சரியா இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ திரும்ப சொல்ற, தனித்து நான் சொல்ல எதுவும் இல்லை, உள்ள நேரடியா கவிதைகளுக்கு போறேன். இப்போ நான் முன்னாடி சொன்ன மாதிரி இது யாருடைய குரல், இந்த கவிதை தொகுப்புல இருந்து வெளிவர குரல் யாருடையது அப்படின்னு கேட்டா, அதுதான் முதலாவது அவர் தொடங்குறாரு. நான் அவர்களில் ஒருவன். மின்னும் தகர முகடுகளில், கருப்பு வெள்ளை சிமெண்ட் சீட்டுகளில் கீழே வாழும் அவர்களில் நான் ஒருவன் அப்படி சொல்லிக்கிட்டே வர்றாரு. படிக்கும் போது டாக்டர் என்ஜினியர் கனவுடன் படித்து பள்ளி முடிக்கும் போது கிடைக்காத புளித்த பழமாய் மாறும் கனவுகள் காணும் அவர்களில் நான் ஒருவன். இங்கு வேர் விட்டு அங்கு புலம் சென்று இங்கே மீண்டும் நிலம் சேர்ந்த மலை கண்ட மக்களில் நாடிலிகளில் நான் ஒருவன். பொல்லாதவர்களாய் சொல்லி இல்லாதவர்களாக விரட்டப்பட்ட முல்லாக்களில் நான் ஒருவன். போர் கொண்டு முடிப்போம் என்று தொடங்கி இல்லாமல் போன எத்தனையோ குடும்பங்களின் சிதிலங்களில் நான் ஒருவன். அந்த நான் உங்களைப் போல கண்கள் கொண்டு பார்த்தும், காது கொண்டு கேட்டும், மனது கொண்டு நேசித்தும் வாழ்கிறேன். அவர்களில் ஒருவனாய் நான் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாமில் இருக்கும்
சட்டவிரோத குடியேறி. இந்த சட்ட விரோத குடியேறி அப்படின்ற சொல்ல ரொம்ப முக்கியமானது. அவர் அந்த பின்னுரையில சொல்லியிருக்கிறாரு. இங்கே அகதிகள் அப்படின்ற இடத்துல கூட வச்சு பாக்கறது இல்ல, சட்டத்துக்கு புறம்பாக இங்க வந்து குடியேறியவர்கள் அப்படின்னு அவங்க சிறப்பு முகாமில் வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அதை அந்த பின்னுரையில விவாதிச்சிருக்கிறாரு. இன்னொன்று, ஒரு இந்த தொகுப்பை எப்படி அறிமுகப்படுத்தலாம் அப்படின்னு சொன்னா, ஒரு காலங்காலமாக தொடர்ந்து வர்ற ஒரு அரசியல் பொது எதிரியை காட்டி காட்டி உள்ள இருக்கிற உள்முரண்களை பேச விடாம உள்ளிருந்து எழுற குரல்களை அடக்கி வைக்கிற ஒரு அரசியல் காலங்காலமாக தொடர்றது. இப்படி அந்த உள்முரண்களை உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த கலகங்களை பேசுற ஒரு நபரை நம்ம ரொம்ப ஈஸியான சொல்லிடுவோம்னா துரோகி அப்படின்ற ஒரு பட்டப்பேர் கொடுத்துருவோம். அவர் சொல்றாரு, நீங்க எனக்கு வந்து பேர் வைக்கணும் அப்படின்னு கேட்டுட்டு, ஸ்ரீலங்கன், இலங்கையர், ஈழத்தமிழர், பல்லன், பறையன், சக்கிலியன், தோட்டக்காட்டான், வடக்கத்தியர், துலுக்கன், சோனகன், முஸ்லீம், போராளி, துரோகி, ஓடுகாலி, அகதி, ஏதிலி, நாடிலி அப்படியெல்லாம் சொல்லிட்டு, இந்த மாதிரியான பெயர்கள் எல்லாம் நீங்க கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, பரதேசிக்கு பெயர் எதுக்கு என்று கேட்பது உங்களுக்கான கடைசி வாய்ப்பு அப்படின்னு கவிதையை முடிக்கிறார். நான் வகுப்புல படிச்சு காட்டின கவிதை, இந்த தலைப்பு, இந்த புத்தக தொகுப்புக்கு தலைப்பா இருக்கிற தலைப்புல வர்ற கவிதை, குருதி வழியும் பாடல். அழுத்தி கடிக்கும் போது உயிர் போய் உயிர் வருகிறது. அடுத்த இரு நாட்கள் சிவந்து கண்டிப்போய் கருத்திருக்கும். காம்பாக இருந்தால் வெடித்து ரத்தம் வரும். இழுத்து குத்தி வலிக்கும். முதல் தடவை கடிக்க வேண்டாம் என்ற போது காசுக்குத்தானே படுக்க வந்தாய். எச்சில் தெரிக்க வந்து விழுந்தது. எரிச்சலோடு பதிலுக்கு முறைத்த போது ஒரு அறை விழுந்து கண்ணம் சிவக்க, வெளியில் வந்து அழுது நிற்கையில் சுகந்தா அக்கா சொன்னால் அடுத்த முறை குடித்து விடு என்று. கடிப்பது நிறுத்தப்படுமா என்ற போது வலியை தாங்குவது பழகிவிடும் என்ற அவளுக்கு பிளவுஸ் தாண்டி ரத்தம் கசிந்து கொண்டிருந்தது. இப்படி குருதி வழியும் பாடல்கள்ல நிறைய இந்த மாதிரியான கதைகள் உண்டு. இது ஒரு வரவேற்புரையில அவரு எழுத்தாளர் சொன்ன விதமா, அரசியல் நீக்கம் செய்யப்பட்ட கவிதைகள் கொண்டாடப்படுற அளவுக்கு இப்படி அரசியல் பிரஞ்சி உள்ள கவிதைகள் கொண்டாடப்படுறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு, இன்னவே இது இப்படி ஒரு வாழ்வு இருக்கிறதாகவும், இப்படியான பாடுகள் நமக்கு எனக்குமே கூட தெரியாமலே இருக்குது அப்படின்றது தான் பெரிய அவலம். இப்போ ஒரு மேடையில பயங்கரமா முற்போக்கா பேசிட்டு வீட்டுல போயிட்டு எப்படி இருப்போம் அப்படின்னு ஒரு இது இருக்கு இல்லையா, அதை பயங்கரமா பகடி பண்ற மாதிரி ஒரு கவிதை. ஒற்றை செங்கல் சுவருக்கும் சிமெண்ட் சீட்டுக்கும் இடைப்பட்ட ஓட்டை வழியே உடை மாற்றும் என்னை பார்த்த கண்கள் அடுத்த நாள் பண்பாட்டு புனிதம் பேசிய போதே என் செருப்பால் கொல்லப்பட்டன. இது நான் மொத்த கவிதையும் வாசித்து காட்டுறோம் முடிஞ்சா, ஆனா நேரம் இல்லை. சொல்ல வேண்டியதுன்னா, காதலும் நட்பும் நாமும் எழுதுறோம், கவிதை எழுதுற உள்ளவர் எல்லாருமே அதை எழுதி பார்க்க ஆசைப்படுறோம். ஆனா இங்கேயும் இருக்கு, காதல் சொல்லப்பட்டிருக்குது, நட்பு சொல்லப்பட்டிருக்குது, ஆனா இது வேறு ஒன்றா இருக்குது. தயவு செய்து வாங்கி படிச்சு பாருங்க. அந்த காதல் சொல்ற பகுதி வந்து அன்புள்ள ரதிக்கு அப்படின்ற பகுதி, அப்புறம் நண்பன் ரமேஷுக்குன்னு நட்பை பத்தி பேசுற பகுதி. இது நாம பேசுற வழக்கமான அப்படியே ஒரு அழகியல் சார்ந்த கவிதைகளா இல்ல, வாசிக்கும் போது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். இந்த கவிதைக்குள்ள அழகியலை தேடுறவங்களுக்கு ஒரு பதில் வச்சிருக்கிறார் அவர், அதை சொல்லிட்டு நான் முடிச்சிடுறேன். இந்த கவிதையை எப்படி விளங்குகிறது? குருதி சுவையில் இலக்கிய சுவை மட்டுமே தேடும் அன்பர்களுக்கு புதைக்கப்பட்ட எனது உடல் வெம்பி வெடித்து புழுக்கிண்டி நீர் வடிகிறது. இதில் என்ன வேண்டும் அப்படின்னு கேக்குறார். அப்படியே ரசனையா இல்ல, அழகியலா இல்ல, ஈஸியா புரிஞ்சிடுது. இது ஒரு பிரச்சனை கவிதையில, ஈஸியா புரிஞ்சிடுது, இது எப்படி கவிதை ஆகும் அப்படின்லாம் கேக்குறாங்க.
அந்த மாதிரி கேட்கறவங்களுக்கு அவர் சொல்லியிருக்கிற பதில், இது ஒரு பலதரப்பட்ட குரல், நாம் கவனத்தில் கொள்ள வேண்டிய குரல் என்று சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி.